புதிய லெகோ ஸ்டார் வார்ஸ் அனிமேஷன் ஸ்பெஷல்களின் முத்தொகுப்பை மூடுவது லெகோ பதிவு குறி ஸ்டார் வார்ஸ் சம வேகேஷன் ஆகும். இதில் ஃபின் ஓமர் மில்லர் மைய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவர் தனது நண்பர்களைப் பற்றி சில உணர்ச்சிகரமான ஞானத்தை அவருக்கு கொடுக்கும் சின்னமான ஃபோர்ஸ் கோஸ்ட்ஸ் மூலம் மூன்று கதைகளை சொன்னார். போ ஜெட் கிரீன், ரோஸ் கெல்லி மேரி டிரான் மற்றும் ரே ஹெலன் சாட்லர். இந்த உரிமைக்கு இணங்க கோடையை மையமாக கொண்ட ஸ்பெஷல் பிரபஞ்சத்தின் நியதியை மென்மையாக ரிப்பிங் செய்யும் போது வேடிக்கையான மற்றும் பார்வைக்கு அபத்தமானது. அதனால்தான் இந்த சிறப்புகள் மிகவும் வேடிக்கையாக உள்ளன. ஆனால் இந்த தவணை ஸ்டார் வார்ஸ் ரசிகர்கள் பாராட்டக்கூடிய சில வியக்கத்தக்க கடுமையான தருணங்களுடன் சில உணர்ச்சிகரமான அழுத்தத்தில் நெசவு செய்கிறது. ஸ்டார் வார்ஸ் தி ரைஸ் ஆஃப் ஸ்கைவால்கரின் நிகழ்வுகளுக்கு பிறகு ஃபின் தனது சக கிளர்ச்சி ஹீரோக்களை சில ஆர் மற்றும் ஆர் எடுக்கச் சொல்வதை சுட்டி ஸ்பெஷலுக்கான ரேவரவும் கதை சுழல்கிறது. அந்த டிஸ்னி கார்ப்பரேட் சினர்ஜியில் சாய்ந்து கும்பல் தங்கள் வெற்றியை ஒன்றாக கொண்டாட கலாப்டக் ஸ்டார் க்ரூசா தி ஹால்சியனில் ஒரு பயணத்தை பதிவு செய்கிறது. ஆனால் லாண்டோ கால்டிசியனின் பில்லி டி வில்லியம்ஸ் ஒரு ஹோலோ அவர்களை கப்பலில் வரவேற்றவுடனேயே அவர்கள் அனைவரும் பளிங்குகள் போல தங்கள் சொந்த வேலையில்லா செயல்களை தொடர்கிறார்கள். இது ஃபின்னை தூண்டுகிறது. தங்கள் புதிய பாதைகளை தொடர பிரிந்து செல்வதற்கு முன் அவரது நண்பர்களுடன் விரைவான தரமான நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயணத்தை எதிர்பார்த்து ஃபின் அதற்கு பதிலாக பாலில் மோப்ஸ் செய்தார். அங்குதான் ஃபோர்ஸ் கோஸ் டோபி வான் கெனோபி ஜேம்ஸ் அர்னால் டெய்லர் அவரை கண்டுபிடித்து ஜப்பாவின் அரண்மனைக்கு எதிர்பாராத பயணத்தை பற்றிய தனது சொந்த கதையை பகிர்ந்து கொள்கிறார். அங்கு அவர் மேக்ஸ் ரெபோ இசைக்குழுவுடன் பாடினார். ஃபோர்ஸ் கோஸ்ட் அனகின் ஸ்கைவால்கர் மாட்லாண்டர் பிறகு பேரரசர் பால்படையினுடன் ட்ரெவர் டெவால் ஸ்காரிஃபுக்கு டார்த் வேடர் காலகட்ட பயணத்தை பற்றி அவரிடம் கூறத் தோன்றுகிறது. கடைசியாக ஃபோர்ஸ் கோஸ்ட் ஜெனரல் லியா ஆர்கனா ஷெல்பி யங் தனது கடைசி குடும்ப கோடைகால பயணத்தை ஹான் ராஸ் மார்குவான் மற்றும் இளம்பெண் சோலோ மேத்யூ வுட் ஆகியோருடன் லூக்கால் பயிற்சி பெற செல்வதற்கு முன்பு பகிர்ந்து கொண்டு கதைகளை முடித்தார். அனைத்து லெகோ சிறப்புகளையும் போலவே ஒவ்வொரு கதையிலும் ஈஸ்டர் முட்டைகள் மற்றும் லெகோ வசனம் மற்றும் ஸ்டார் வார்ஸ் புராணங்கள் தொடர்பான குறிப்புகள் உள்ளன. அதாவது ஓபி வானின் சாகசம் ஃப்ரீமேக்கரில் இருந்து லெப்டினன்ட் கோல்வெட் வலேரியா அவெட் நகோல் பிரவுன் மூலம் தூண்டப்பட்டது. அட்வென்ச்சர்ஸ் அல்லது ரோகோன் உடன் இணைக்கும் ஸ்காரிஃபில் ஒரு தளத்தை உருவாக்க இம்பீரியல்ஸ் எப்படி வந்தார்கள் என்பது பற்றி அனகின் கதையில் கூறப்பட்ட ஒரு வரி. பீச் பார்ட்டி பாடகர் விக் வான்கோவிற்கு வியர்டல் யான்கோவி குரல் கொடுப்பது அல்லது பென் சோலோவின் டீன் ஏஜ் போட்டியாளரான காமெடியன் பால் எஃப் டாம்கின்ஸ் குரல் கொடுப்பது போன்ற அசல் வினோதங்களும் ஏராளமாக உள்ளன. பிரபஞ்சத்தில் இருந்து அறியப்பட்ட கதாபாத்திரங்களின் ஸ்னார்க் மற்றும் நையாண்டியுடன் கலந்த அந்த அசல் யோசனைகளின் சத்தானது புள்ளியிலும் தொடரின் வசீகரத்திலும் உள்ளது. இயக்குனர் கென் கன்னிங்ஹாம் மற்றும் அனு கார்ட்டூன்களின் அனிமேஷன் லட்சியங்கள் இந்த சிறப்புகளை வேறுபடுத்துகின்றன. நன்கு அறியப்பட்ட ஸ்டார் வார்ஸ் கப்பல்கள் மற்றும் கட்டமைப்புகளில் பின்னப்பட்ட செங்கல் வடிவமைப்பு மற்றும் சமச்சீரின் புத்திசாலித்தனமான பயன்பாட்டுடன் கோடை விடுமுறை பிரகாசமாகவும் துடிப்பாகவும் தெரிகிறது. ஆனால் டார்த் வேடரின் ஜிம்மி பஃபெட் ஈர்க்கப்பட்ட டொப்பி அல்லது ஓபி வானின் ஹவாய் சட்டையின் உரத்த அச்சு போன்ற சீரட்ட சேர்த்தல்களின் நகைச்சுவை வடிவமைப்பு செழிப்பாக உள்ளது. ஆனால் மூன்று தொடர் படங்களிலும் ஃபின் மற்றும் அவரது நண்பர்களுக்கிடையேயான முக்கிய தருணங்களின் சில அழகான சினிமா பொழுதுபோக்குகளுடன் ஸ்பெஷலின் மிகவும் பார்வைக்குரிய லட்சிய வரிசை வருகிறது. திரைப்படங்களில் அவர்களின் நட்பை ஏற்படுத்திய அந்த முக்கியமான தருணங்களை நமக்கு நினைவூட்டும் வகையில் ஃபின் கதையின் உணர்ச்சிகரமான உச்சக்கட்டத்தை அடிக்கோடிட்டு காட்டுவது நன்றாக வேலை செய்கிறது. லெகோ ஸ்டார் வார்ஸ் கோடை விடுமுறை என்பது ஒரு சில பளபளப்பான கண் தருணங்களை அடைய நிர்வகிக்கும் ஒரு வேடிக்கையான கோடைகால ஆரவாரமாகும். உண்மையில் எழுத்தாளர் டேவிட் ஷைன் லெகோ பதிவு குறி ஸ்டார் வார்ஸ் கோடை விடுமுறையில் வேடிக்கையான வேலிகளுக்காக திரிந்து அதை அப்படியே விட்டுவிட்டிருக்கலாம். மோசமான ஓபி வான் மற்றும் வேடர் மற்றும் பால்க்ஸ் வயதான திருமணமான தம்பதிகளைப் போல சண்டையிடுவதை பார்த்து சிரிக்க நிறைய இருக்கிறது. ஆனால் ஷைன் இதயத்தை இழுக்க மற்றும் மூன்று பேய்கள் சில உணர்ச்சிகரமான எடையை கொடுக்கும் கருப்பொருள்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்கான தருணங்களை தேடுகிறார்.
ஆர்கனா சோலோ கதையில் இது சிறப்பாக செயல்படுகிறது ஏனெனில் ஸ்னோக்கின் தாக்கம் அவர்களை பிரிப்பதற்கு முன்பு குடும்பத்தை மகிழ்ச்சியான காலங்களில் பார்க்க முடியும் ஆம் இந்த லெகோ ஸ்பெஷல்கள் முற்றிலும் கேனான் அருகருகே இருக்கும் போது சில ஹான் சோலோ டச்ஸ்டோன் கோடுகளில் எப்படி நெசவு செய்கிறார்கள் மற்றும் ஒரு தந்தை மகன் டைனமிக்கில் அவற்றை மறுவடிவமைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது லியா மற்றும் பென் இடையேயான ஒரு அரை எபிலோக் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்த கதாபாத்திரங்களின் ரசிகர்கள் பாராட்ட வேண்டும் முக்கிய கதையானது தொடர்ச்சியை அடிப்படையாக கொண்ட சிறப்புகளுக்கு ஒட்டுமொத்த கேப்பராக இருக்கலாம் என்பதை குறிக்கும் வகையில் முடிவடைகிறது புதிய கதைகள் தொடர்ச்சியான பாத்திரங்களை கொண்ட ஒரே இடம் சிறப்புகள் என்பதால் அது அவமானமாக இருக்கும் இந்த முத்தொகுப்பின் பின்னணியில் உள்ள குழு அவற்றை நன்றாக பயன்படுத்தியது மற்றும் இது பிரபஞ்சத்தில் உயிருடன் இருக்கும் கதாபாத்திரங்களின் நிலையானது ஆனால் லெகோ பதிவு குரிஸ்டாவோஸ் சம வேகேஷன் என்பது பிரபஞ்சத்தின் அனைத்து காலங்களையும் கௌரவிக்கும் மற்றும் கோடையின் நாய் நாட்களில் ரசிக்க குறைந்தபட்சம் ஒரு புதிய வித்தியாசமான ஆல் பாடலை வழங்கும் முத்தொகுப்புக்கு ஒரு பொழுதுபோக்கு கோடா ஆகும்